எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் நான் வந்து ஒரு 200 கிராம் வந்து உரிச்சு வச்சிருக்கறேங்க. ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சின்ன துண்டு, ஒரு 4 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை. இது தக்காளி வந்து தாளிக்கும் போது தாங்க தேவை, அது வேண்டாம். இப்போ வந்து இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. எப்படி வணக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சாச்சுங்க. கடாய் காஞ்சோடனே வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இந்த வெங்காயத்தையெல்லாம் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிங்க, நான் அதிகமாக ஊற்றிட்டேன். இவ்வளோ எண்ணெய் தேவையில்லை. பாருங்க, நான் எண்ணெய் வடிச்சு எடுத்துட்டேன், ரொம்பவே அதிகமாக இருந்ததுங்க. அதனால பாருங்க, இங்கே எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஊற்றிக்கலாம் அந்த எண்ணெயை. வாங்க வடிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கிறேங்க. ஒரு 15 மிளகு போட்டுக்கிறேங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இது கேரளா டைப் மீன் குழம்புங்க. இது வந்து தீயல்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குங்க, டேஸ்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. எந்த மீன் போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க. வாங்க அடுத்தது வந்து மல்லித்தூளும் குழம்பு மிளகாய்த்தூளும் போட்டுக்கலாம். இந்த குழிக்கரண்டியில் 4 குழிக்கரண்டி வந்து குழம்பு மிளகாய்த்தூள், மீன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேங்க. நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே ஸ்பூன் அளவில் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் வந்து 3 ஸ்பூன் போடணும். பாதிக்கு பாதி போட்டாலும் போட்டுக்கலாங்க, நல்லா இருக்கும். நான் பாதிக்கு பாதி தான் போட்டிருக்கேன். இந்த மசாலாவை வந்து அப்படியே வறுத்து விட்டுக்குங்க. இப்போ வறுத்து எடுத்தாச்சுங்க. நம்ம வந்து சாந்து மீன் மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேரளக்காரங்க பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவலை போட்டு வதக்கி எடுப்பாங்க. அப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் வந்து தேங்காய் யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் இப்படி மசாலா வறுத்து வச்சாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. ஏன்னா தேங்காயை வந்து கொதிக்க விட்டோம்னா பார்த்தீங்கன்னா அது கெட்ட கொழுப்பாக மாறிடும். அதனால நான் வந்து நான் தேங்காய் போட மாட்டேன். தேங்காய் போடாமல் நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு வந்து செஞ்சுக்கலாங்க. அதோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வதக்கி வச்சது ஆறிடுச்சு, மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் தேங்காய் சேர்த்த வேணாங்க, மற்ற எல்லாருமே வந்து தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் உடம்புக்கு நல்லதுங்க. நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க மசாலா. பாருங்கள், மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. வெங்காயம் 1 கப் எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. தக்காளி 1 கப்பு, 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. இஞ்சி பூண்டை வந்து உரலில் இடித்து வச்சுருக்கிறேங்க. இந்த தாளிப்புக்கு வந்து இடித்து சேர்த்தா நல்லா இருக்குங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாங்க.
கடுகு பாதி பொரிஞ்சிருச்சுங்க. இந்த எடுத்து வச்சிருக்கிற வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் நான். வெந்தயம் பொரிஞ்சிருச்சுங்க. இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குற கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. பாருங்க வெங்காயம் வதங்கிருச்சு. பூண்டு இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிருச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இப்ப நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்ப வந்து இந்த அரைச்சு வச்ச மசாலாவை வந்து நம்ம ஊத்திக்கலாங்க. இந்த மசாலாவை வந்து நம்ம 2 நிமிஷம் வதக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இப்ப பாருங்க மசாலா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்ப வந்து இந்த மிக்ஸி அவசன தண்ணி பாத்தீங்கன்னா ஊத்திக்கிங்க. இது கூடயே புளி தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. புளி எடுத்துக்கிறேன். பாருங்க இந்த அளவுல 200 ml அளவு இது நிறைய வந்து புளி தண்ணி வந்து நான் இப்ப நான் கரைச்சு ஊத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு பத்திலினா உப்பு போட்டுக்கலாம். இந்த மசாலா கொதிக்கட்டுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இந்த குழம்பு கொதிச்சோடனே மீனை போட்டுடலாங்க. மீன் வந்து ரெடியா இருக்குது. கழுவி எடுத்து வச்சிருக்கேன். கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் போட்டுக்கலாங்க. பாருங்க மசாலா சூப்பரா கொதிச்சிருச்சு. உப்பு புளிப்பு எல்லாமே குடிச்சு பார்த்துட்டேங்க. கரெக்டா இருக்கு. இப்ப வாங்க மீனை போட்டுடலாம். மீன் சீக்கிரம் வெந்துருங்க. 2 கொதி வந்தா போதும். அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்க சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் பாருங்க நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இந்த கேரளா டைப் மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சர்வ் பண்ணிடலாம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்ட தாங்க இருக்கு. நீங்க வந்து திக்கா வேணும்னா மசாலாவை வந்து தண்ணி அளவா கலந்து நீங்க வந்து கெட்டிய வச்சுக்கோங்க. கெட்டிய வச்சாலும் சூப்பரா இருக்கும். இப்ப இந்த மாதிரி இருக்கிறதும் நல்ல டேஸ்டா இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.